ஆன் பண்ணிட்டியா? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் பாட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். நாங்கள் வந்து சிவகாசி வந்து கிராக்கர்ஸ் வாங்கணும். ஸோ அந்த கிராக்கர்ஸை தான் நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க, லாஸ்ட் இயர் என்னடா இவங்க டிஸ்கிரிப்ஷன்லலாம் கடையோட லிங்க் கொடுத்தாங்க, இந்த தடவை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. இந்த தடவை கொடுக்காதது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் லேட்டாக வீடியோ போடுறது தான். ஸோ நாளானிக்கு தீபாவளியை வச்சுட்டு இன்றைக்கி தான் எங்களால் வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஏன்னா நாங்கள் எடுத்த ஒரு சில கிளிப்ஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் இன்ட்ரோலேருந்து எல்லாமே கொஞ்சம் இன்னும் வந்து நாங்கள் ரீமேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு லிங்க் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல டிஸ்கிரிப்ஷனில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது நினச்சாலும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்மி மத்தப் கொடுத்துருக்காங்க, அது 50 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்பார்க்கல், அண்ட் இது எலக்ட்ரிக் ஸ்பார்க்கல். இப்போ வாங்க அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க கட்டலாம். என்னடா இது அக்கப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்களா, ஒரு மெடிசன்ஸ் கூட இந்த டப்பால இல்லை, அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க என்ன கிராக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்வேல் என்ற பிராண்டில் இருந்து ரெண்டு பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பம்பரா ஸ்பின்னர். ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஸ்பீட் பண்ணி ஒன்று எடுப்போம் வெளியே. இது வேணாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பம்பரா ஸ்பின்னர். ஸோ இங்கே பற்ற வச்சோம்னா இது அப்படியே எழுந்து நின்று இப்படி வச்சு சுற்றுமா. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறோம். பிக்சர் கொடுத்துருக்காங்க அங்கே. இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் இயரே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நாங்கள் லாஸ்ட் இயரும் வாங்கி பாஸ் பண்ணோம். என்னன்னு தெரியல, இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ ரொம்ப உளருது வாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோன். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. இது ஐ திங்க் இது எப்படி எடுக்குதுன்னு தெரியல, சரி இருந்தாலும் இப்படி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இங்கே பார்த்து அவங்களே எடுத்துட்டாங்க. இங்கே பற்ற வச்சோம்னா இதுவும் வந்து மேலே அப்படி பறந்துகிட்டே போக சொல்கிறாங்க. இதை நாங்கள் இப்போ இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் மூணு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு. இது எல்லாம் இப்படி சரி பண்ணிக்கிறது. இப்படியே வெற்றிகரமாக எடுத்துட்டேன். சாரிங்க, இது எப்படி இருக்குது தெரியல, அதனால் இது எடுத்து நான் இப்படி திரும்பி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி இங்கே நம்ம இதை பர்ஸ் பண்ணோம்னா இதுவும் மேலே பறந்துகிட்டே போகும். ஸோ இதை நம்ம லாஸ்ட் இயரும் வாங்கணும். ஸோ இந்த இயரும் நம்ம பர்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களே போட்டிருக்காங்க. யா 5 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வேறங்க ஒன்று எடுத்தால் எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது, உள்ளே போகவும் மாட்டேங்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோல்டன் கிங்கா. இது வந்து சின்ன ஸ்கை ஷாட். ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, இதெல்லாம் என் தம்பி போய் செலக்ட் பண்ணி எடுத்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூனிக் ராக்கெட் தான். இதுவும் நம்ம நார்மலாக வெடிக்கிற ராக்கெட் மாதிரி மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் ஆகும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படி மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் கன். ஸோ இது எப்படின்னா இது வேறு ஒன்றும் இல்லை, பென்சில் மாதிரி தான். ஆனால் இதோட ஷேப் மட்டும் வித்தியாசமாக கன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம எப்படி நார்மலாக ஒரு பென்சில் வெடிப்போமோ அந்த மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதையுமே நம்ம ஃபர்ஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் படா பீகாக். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு கூட எனக்கு தெரியல, எல்லாம் தம்பிக்கு தான் தெரியும். ஏய் சொல்லுடா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி. இது மயில் தோகை எப்படி விரியுமோ அந்தமாரி இருக்கும். இதில் வந்து கை வச்ச இல்லையா? ஓகே, ஏன்னா பீகாக்லேயே இன்னொரு தானே இருக்கு. ஆக்சுவலி என் தம்பி சொன்னா பீகாக்லேயே வந்து ஒரு இன்னொரு பீகாக் வந்து கை வச்சா எதுவுமே ஆகாதான். ஆனால் வாட்டர் குயின் மாதிரி தான் இருக்கும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். பட் ஆனால் நாங்கள் வந்து வாட்டர் குயின் அதாவது அங்கே ஃபவுண்டைன் மாரி வரும்ல அது வாங்காம நாங்கள் பீகாக்ல வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கிறதா தான் என் தம்பி சொன்னான். ஸோ அதுதான் இது நினச்சிட்டேன். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சைட்ஸில் ஏதாவது ஒரு சைடில் பட்ட வச்சாலுமே அது 5 சைட்ஸுமே வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1, 2, 3 இந்த மாதிரி வந்து
ஓகே சார், இப்போ தான் அவன் சொல்கிறான் சென்டரில் தான் பற்ற வைக்கணுமா, சென்டரில் பற்ற வச்சா அது இந்த மாதிரி மாதிரி வரும்னு சொல்லிட்டு சொன்னான். சரி வாங்க, இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் தீபாவளி அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் வந்து இதெல்லாம் பர்ஸ்டிங் வீடியோ வரும். யா, ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பார்க்கில், இதுனா பிங்க் கலர் ஐ திங்க் ஸோ. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு குத்து ரெண்டு குத்து இருக்காங்க. எடுத்திருக்கான் என் தம்பி. 100 வாழையில பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருக்கும்னு நினச்சிட்டோம். சரி, அவன் பார்த்தா ரெண்டு எடுத்து வச்சிருக்கான் 100 வாழாலே. க்ரீன் ஸ்பார்க்கர், அடுத்த க்ரீன் ஸ்பார்க்கர். இது இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், பச்சை கலரில் எரியும். எத்தனை கொடுத்துருக்காங்க? ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு அண்ட் ஃபோர். ஆ, ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஃபோர் யா, எல்லாமே ஒரே மாதிரி எடுத்து வச்சிருக்கான். ஃபோர். சரி ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சென்டிமீட்டர் சொன்னீங்களா மேடம் நீங்கள்? அதெல்லாம் நம்ம பர்ஸ் பண்ணும்போது சொல்லிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பி மாத்தாப் தாங்க, வேறு எதுவும் இல்லை. இது என்ன அதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் நம்ம பார்ப்போம். எலக்ட்ரிக் தானா? எலக்ட்ரிக். ஆமாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 ஷார்ட் மேலே போயிட்டு ஏ இந்த மாதிரி, இது தாங்க இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம போஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லரான விஷயம் மாதிரி இருக்கு. நியூ ட்ரெண்டிங். ஆக்சுவலி வாலாஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் சில கடையில வச்சிருக்காங்க. ஆமா, சோ அது பேன் பண்ணதுனால இதுவும் வந்து வாலாவுடைய சவுண்டுக்கு ஈக்குவலா வெடிக்கும் சொல்லிட்டு அவன் சொல்றான். எத்தனை மினிட்ஸ்? சரியில்ல, ஒரு 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் வரைக்கும் இது வெடிக்குமா? ஓகே, சோ இதோட ஃபங்க்ஷன்ஸும் வரும் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேடம், உங்களுக்கு பிடிச்சதான் கையில் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் மை ஃபேவரட். இது என்னோட ஃபேவரட். இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ். ஃபோட்டோ ஃப்ளாஷ். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷை நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, அதாவது என் கேமராமேனான என் சிஸ்டர் அவளை சுற்றி இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷை வச்சு இதை பர்ஸ் பண்ணி விடலான்னு எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் பாருங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட், இது காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெட். இதுவும் ஃப்ளவர் பாட் தாங்க. நம்ம இந்த இது வந்து ஃப்ளவர் பாட் வந்து இங்கே வந்து ஃபவுண்டெயின் வந்து வந்து அது சிலிண்டர் மாடல் இருக்கும். ஸோ நான் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் ஸ்கை ஷாட். ஆமாம், க்ரீன் ஸ்கை ஷாட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸா? போய் போய் மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்க விளையாண்டுதான் இருக்கிறது. ஓகே, இது எப்படி பார்ப்போம், எவ்வளோ நீட் இருக்கிறது. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது ஓப்பன் பண்ண முடியும். புக் மாதிரியே தான் இருக்கும். இது லேப்டாப். லேப்டாப் மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் தானே இப்போ வேணாம், நீங்கள் நாங்கள் மட்டும் எடுக்கிறோம். நானும் தக்ஷணம் மட்டும் அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். ஓகே, இதே இதில் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாங்கள் எதுக்கு தெரியுமா வாங்கணும்? சும்மா? ஆமாம், தீபாவளி முன்னாடிலாம் இல்லைங்க, சும்மாலாம் இல்லை. அவுட் கொடுத்துறதுக்கு பெரிய பெரிய பட்டாசெல்லாம் வந்து கொடுத்துறதுக்கு வெறும் கம்மி மட்டம் மட்டும் யூஸ் பண்ணால் தீந்துரும். எல்லாரும் கம்மி மட்டத்தில் கம்மியாக தான் இருக்கா, அதனால தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். ஆ, பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேட்ச் ஸ்டிக்கர் கலர் பார்க்க கம்மி மட்டாப்புங்க. இல்லை அங்கே பார்த்துங்க, பிக்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லைங்க பாருங்க, கலர் ஸ்பார்க்கல் அந்த இதில் கூட தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே ஆகாதுங்க, அது மட்டும் கொளுத்தி விட்டா போதும், அப்படியே அழகா பாம்பு வரும். மயூரா. நெக்ஸ்ட் வாட்டர் குயின் சொல்லியிருந்தமே அந்த மாதிரி வர ஒரு
இதுவும் இல்லையா? சொல்லுடா, எத்தனைப்பா எத்தனைடா எடுத்த? இது வேற ஒன்று இருக்கு, நீங்கள் லாஸ்ட்டாக காட்டுங்க. இதுவும் ஒரு பீகாக். இந்த பீகாக் வந்து 3 சைட்ஸு. ஸோ இதே சேம் ஃபங்க்ஷன் தாங்க. சென்டரில் தானே கொளுத்தணும். யா, சென்டரில் வந்து கொளுத்தணும், மீதி ரெண்டு சைடு ஆட்டோமேட்டிக்காகவும் பற்றிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சைரன். காலையில் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபாவளி அன்னைக்கு ஒன்றும் இல்லை, வீட்டு வாசலில் இதை கொளுத்திக்கிட்டாலே போதும், சைன்னு சத்தம் கொடுத்து எல்லாருமே எழுப்பி விட்டுரும். யாரும் ட்ரை பண்ணுவோம், யாராவது தீபாவளி அன்னைக்கு 9 மணி வரைக்கும் தூங்கட்டும், அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் இதை வச்சு பத்த வச்சுட்டு வந்தான். நம்மளே தான் தூங்குவோம். பார்த்தீங்கன்னா குருவி, எல்லாருக்கும் தெரியும் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யா, தீபாவளினாலே குருவி, லக்ஷ்மி, பிஜிலி இதெல்லாம் எல்லாம் இல்லை, தீபாவளியே எங்களுக்கு ஓடாது. எனக்கு வந்து தீபாவளி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வீடியோல வரும், போஸ்டிங் வீடியோல. அதற்கு அடுத்து என்ன எடுக்கலாம்? நீ சொன்ன அந்த இதுவாடா? இல்ல, இது 5 சைடு பீக்காக்கா. இது 5 சைடு பீகாக்ங்க. பார்த்தீங்கன்னா இது 5 சைடு பீகாக். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஓட்டைன்னு அவங்க ஏதோ கீரல் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் பார்த்தா இது ஸ்டாண்டம், இந்த பீகாக் நிற்க வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டம் இது. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் எடுங்க. இல்லை, பிஜிலி இதுவும் தாங்க என்னோட ஃபேவரட். எத்தனை பேக்கெட் எடுத்துங்க? 5 பேக்கெட் எடுத்துக்கோங்க. 3 பேக்கெட் தான் வந்துருக்கு, மீதி 2 பேக்கெட் அப்புறமா பார்ப்போம். அடியில் இருக்கும். இது இல்லாமல் தீபாவளி ஓடாதுங்க. எது இருக்கும் இல்லையோ இது இருக்கணுங்க. மார்னிங் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நைட் வந்து வெடி. இதுதாங்க மார்னிங். இது ஒன்று ஒரு பேக்கெட் இருந்தாலும் போதும், ஒரு தீபாவளி ஃபுல்லாக ஓன்னு ஓடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை, ஜம்பிங் பட்டர்ஃப்ளை. இதோட ஃபங்க்ஷன்ஸும் தெரியாது, ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். யா, ட்ரை பண்ணோம். ஐ திங்க் ஸோ இந்த பார்த்தா வச்சா புஸ்னு சவுண்டோட ஒரு மாதிரி சுத்துங்காங்க இங்கே. ஆ, அவன் சொல்கிறாங்க, அதை நீங்கள் அப்படியே தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரியாது இதை பற்றி. இதை பற்றி நானும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 10 பீசஸ் பீசஸ் கொடுத்துருக்காங்க. எடுங்க இந்த குயின். அது வந்து ட்விங்க்லிங் ஸ்டார். சாரி, ஆ இது பார்த்தீங்கன்னா சாட்டை ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் தான். கை இருக்கும். என் கண்ணு போட்டு எங்கே தெரிஞ்சுது? எனிவே கரெக்டு தானேடா, 10 தானே இருக்கும். 10 தான் இருக்கும். 10 இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம. அது நான் எவ்வளோ இருக்குன்னு அதையும் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டின்னு கொடுத்துருக்காங்க. இதே இங்கே ஃபவுண்டெயின், அதாவது அந்த ஃபவுண்டெயின் மாடல் தான். இங்கே பட்டை வச்சோம்னா அந்த இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களா? அதுமாதிரி புஸ்வானா டைப்பில் தான் இருக்குது கொஞ்சம். இது வந்து ஆமாம், இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டின், டின் 3 கொடுத்துருக்காங்க. 3 நெக்ஸ்ட் வாட் இஸ் தட்? இது நடா அமேசிங் பென்சில். பென்சில் அமேசிங் பென்சில் நான் படி தந்தா. இது ஃபங்க்ஷன் சொல்டா? இது நார்மலா பென்சில் மாதிரி தான் இருக்கு. இது நார்மலா பென்சில் மாதிரி தான அமேசிங் பென்சில். யா, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்களா கொஞ்சம் ஃபாலோடலாம் கொடுத்துருக்காங்க. குடிப்புமா? வாங்க வந்து ட்ரை பண்ணு. ஏய், வெச்சிரு புதிரி. அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா இது ஏதோ ஜூஸ் மாதிரி தான் இருக்குது, ஃபலோடா ஜூஸ்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஆனால் இது அதான் இல்லை, இது வந்து பட்டாஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸும் இது இதோட ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக சொல்லி ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்கடா. இது வந்து நார்மலாக நம்ம இது ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி சி நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். இந்த இது ஓப்பன் பண்ணி இங்கே நடுவில் இருக்கும், அங்கே ஃபயர் பண்ண புஸ்ஸோம் தான். ஓகே, பார்த்தீங்களா? ஆனால் இதோட ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வரும். யா, நம்ம ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் ஆன இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம இங்க கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டு நம்ம இப்படி கையை ஆட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா கையை வச்சு பார்க்க போறோம், அதுக்கு அப்புறம் தான் வந்து கை வந்து ஒண்டே ஆகலனா ஃபுல்லா விட போறோம். ஆமா, இது லாஸ்ட் இயர் நாங்க வந்து காமிச்சிருப்போம். லாஸ்ட் இயரும் பாத்திருப்பீங்க. இந்த வருஷமும் இத ஃப்ளவர் பாட் பிக் சைஸ். யா, இது ஒரு 5 பாக்ஸஸ். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கு. 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. யா, பிஜிலி அங்கே பாரு, பிஜிலி 2. யா, நாங்கள் 5 சொல்லியிருந்தோம். 5 சொல்லியிருந்தோம்ல, இப்போ 2 பிஜிலி கொடுத்துருக்காங்க. பிகில்லாம் இருக்கேன். பிகிலாம்
நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம்ல, அதுதாங்க இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாமே ரெண்டு ரெண்டு அடியில் இருக்குங்க. அடியிலலாம் வச்சுருக்காங்க ஃப்ளவர் மாதிரி டீலக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது ஃப்ளவர் பட் டீலக்ஸ்ங்க. டென் பாக்ஸஸ் இருக்கு போலீங்க. இப்போ இருங்க, இப்போ நீங்களே சொல்லுங்க நான் இது இருக்கு. இப்போ உடனே கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே. நான் அவங்கள கேட்கலங்க, உங்கள் ரெண்டு பேரும் தான் கேட்டேன். கிரவுண்ட் சக்கரா. யா ஓகே, இது கிரவுண்ட் சக்கரா ஸ்பெஷல். நம்ம போன தடவை நம்ம லாஸ்ட் பார்த்தது கிரவுண்ட் சக்கரா டீலக்ஸ். இது ஸ்பெஷல். எத்தனை பாக்ஸ்? ஃபைவ் பாக்ஸ். ஃபைவ் பாக்ஸஸ் டென் பீசஸ். வா, இங்கே என்ன குட்டி குட்டி அழகாக ஒரு த்ரீ பாக்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் நான் தான் ரிவ்யூ பண்ணுவேன். நான் ரிவ்யூ பண்ணுறேன். நோ 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 நோ, நான் தான் ரிவ்யூ பண்ணுவேன். சரி ஓகே பண்ணுங்க. ஏன்னா இது மணி வருமாங்க. ஓ, அதுதானா மணி பேங்க்? எஸ் மணி பேங்க். ஆ, எங்க தெரியுது அப்படின்னு? ஆ தெரியுதா, இதுதான் மணி பேங்க்ங்க. இங்க த்ரெட் கொடுத்துருக்காங்க, அந்த த்ரெட்டை பத்த வச்சா என்னோட ஆகும்? அதுவும் டூப்ளிகேட் ரூபா நோட்டு தான் வைப்பாங்க. யாரும் ஒரிஜினல் ரூபா நோட்டு வைப்பா? இப்போ எனக்கு நம்ம பணக்காரங்களா ஆயிடுறோம். அந்த சேவிங் மணியை வச்சு நம்ம நல்லா இதோட பர்ஸ்டிங் வரும் உங்களுக்கு. பர்ஸ்டிங் வீடியோட பர்ஸ்டிங் வீடியோ தீபாவளி அன்னைக்கு தான். அது ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸ் ஆர் ஒன் டூ டேஸ் தான் ஆகாது. நான் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே போட பார்க்குறேன். ஏன்னா தீபாவளிக்கு ஆஃப்டர் ஸ்கூலா இல்லையான்னு தெரியல கன்ஃபார்மா. இது இதுனா டூ சவுண்ட். டூ சவுண்ட் எவ்வளோ பண்ணுறதா? ஆன் பண்ணிட்டியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். ஆ, இது வந்து ஆ இதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே. எப்படி வெடிக்கும்? சட்டப்பட்டு 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 வெடிக்கும். நாங்கள் நம்ம ஸ்டோன் வைப்போம்ல, அந்த ஸ்டோன் மாடல் பவர் யா பவர் ஸ்டோன் அந்த மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா எத்தனை பீசஸ் கொடுத்துருக்காங்க? ஒரு பாக்ஸில் டென் பீசஸ் கொடுத்துருக்காங்க. யா, அங்கே பாக்ஸஸ்மே டென்னு தான் இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை பீசஸ் இருக்கும்? அதுக்குள்ளேயுமே டென்னு தான். அப்படியா? ஆமாம். யாருங்க சொன்னால்? அவங்களே போட்டிருக்காங்களே. ஓகே ஓகே. Next, next, what is this? Jungle. Save jungle. Yes. உண்மையாலுமே save jungle. நாம எல்லாம் பாவ் பொண்ணுல மூணா special shot. வாவ், நான் கூட ஏதோ இது வந்து எப்படின்னா இந்த ஃபவுண்டைன், அதாவது அந்த ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கும் நினைச்சேன். ஆ, அப்படி தான் நினைச்சேன். பின்னாடி திருப்பி பார்க்க சொன்னா வா சர்ப்ரைஸ்டு. யா வா, சூப்பரா இருக்குல. இதெல்லாம் நம்ம பர்ஸ் பண்ணி காட்டுறோங்க. என் தம்பி அப்பயே சொல்லிட்டா இந்த பாக்ஸ் லாஸ்டா கட சொல்லி நம்ம லாஸ்டா காட்டலாம். உங்களுக்கு வீடியோல வரும். அவ்வளவுதாங்க.